எல்லா இடத்துலயும் கூட்டம் இருக்கு கூட்டம் இல்ல இடமே கிடையாது திரும்பி பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு டிராஃபிக் ரோட்ல எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்க இருக்கு இங்க எல்லா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் இங்க தான் இருக்கு எல்லாரும் இங்க தான் காபி குடிக்க வராங்க பண்றாங்க எல்லாமே பண்றாங்க வந்து கடைய பூட்டிட்டா நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றது எல்லா கடன வாங்கி வட்டி கட்டிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஜவுளி கடையிலயும் 2000 பேர் 3000 பேர் நிக்கறாங்க அங்க போய் இவங்க வந்து ரைட் பண்ண சொல்லுங்க அப்புறம் இங்க வர சொல்லுங்க எல்லாம் கூலிக வந்து ஏதோ உடல் களைப்புக்காக ஒரு டீ குடிக்கிறதுக்காக வர்றாங்க அதுல வந்து ரெண்டு பேர் நின்னு குடிச்சிட்டு இருந்தாங்கனா மாஸ்க் போடல அது போடல இது போடலன்னு 2000 3000 ஃபைன் போட்டாங்க தினக்கூலி எப்படி கட்டுவாங்க இந்த நேத்து தான் சார் இப்ப 20000 ரூபாய் ஃபைன் போட்டாங்க ஃபைனை கட்டணும் இன்னைக்கு வந்துட்டு கடைவே சாத்துனா நாங்கள சாப்பாட்டுக்கு என்ன சார் பண்றது எல்லா ஒப்பனக்காரங்க இருக்கிற எல்லா கடைகளிலுமே 2000 பேர் 3000 பேர் நிக்கறாங்க இப்ப நான் கூட்டி போய் காட்டுறேன் கூடவே வாங்க அவங்களே கூப்பிட்டு வாங்க அவங்களுக்கு எத்தனை லட்சம் ஃபைன் போடுறாங்கன்னு சொல்லுங்க இல்ல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது சொல்லிருப்பாங்களே வான் பண்ணிருக்காங்க நாங்க மேக்ஸிமம் வந்து அதுக்குன்னு தனியா ரெண்டு பேர்த்த போட்டு எல்லாருக்கிட்டயும் சொல்லிட்டே தான் இருக்கோம் இங்க வர்றவங்க எல்லாரும் டீசன்ட் கஸ்டமர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வர்றாங்க இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் வக்கீல் கோர்ட்ல இருந்து எல்லாரும் வர்றாங்க எல்லாருக்குமே நம்ம மேக்ஸிமம் சரி இது एक्चुअली வாக்கிங் பிளேஸ் அப்படிங்கிறதுனால ஓபனா வண்டியை போட்டுட்டு ஓபன் பிளேஸ்ல நின்னு அங்க இங்க சாப்பிடுறாங்க சார் நம்ம அங்க எல்லாம் போய் எல்லா இடத்துலயும் நம்ம சொல்ல முடியாது சொன்னா வந்து ரோட்ல வந்து இது என்ன உங்க இடமா நீங்க உங்க வேலைய பாருங்க அப்படினு சொல்றாங்க நம்ம கடைக்கிட்ட வரவங்க மட்டும் தான் சார் சொல்ல முடியும் ரோட்ல இங்க பூரா நின்னுக்குறாங்க எல்லாம் வாக்கிங் வராங்க பாருங்க வண்டி எல்லாம் போட்டுட்டு அங்கங்க நின்னுக்குறாங்க நம்ம எப்படி சார் அவங்கள போய் நம்ம எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க அவுட்டிங் கிரவுட் வந்து ஒரு 20 30 ஃபேமிலி வந்து இங்க ரேஸ் கோர்ஸ்ல வந்து அப்படியே நின்னுட்டு இருந்தவங்க அதே போட்டோ எடுத்துட்டு அத பேஸ் பண்ணி